அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கம்பு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையானது, அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இதை செய்யறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு குருணை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கம்பு குருணைனே கிடைக்குது. இல்லை உங்கள்கிட்ட முழுசாக கம்பு இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்ஸியில் போட்டு நீங்கள் ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துக்கலாம். இதை நாம் லைட்டாக ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இது கூட சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி 1 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை நான் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4-5 பீன்ஸு, 1 கேரட்டு, இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நாம் வறுத்து வச்சிருக்கிற கம்பை இது கூட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நாம் இந்த டம்ளரில் 1 டம்ளர் கம்பு குருணை எடுத்தோம். 1 டம்ளர் குருணைக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். மிதமான சூட்டில் 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மளோட கம்பு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.